நமது ஆண்டவராக்கிய கடவுளிடமிருந்து மீட்பராக்கிய கிறிஸ்தியிடமிருந்து நமக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளில நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது மத்திய என்பவர் எழுதின நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசன துவங்கி முப்பது வசனம் மற்றும் முப்பத்தி ஆறாம் வசன துவங்கி நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரையில இருக்கிற பகுதி இந்த பகுதியில இரண்டு முக்கியமான கேள்விகளுக்கு இயேசு நம்மோடு கூட பதில் தர பேசுகிறார் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இல்லை முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுள் நல்லா தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எப்படி வந்தார்கள் அல்லது தீயவர்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வந்தார்கள் ஒன்று ரெண்டாவது கேள்வி இந்த கெட்டவர்களும் தீயவர்களும் இருக்கிற இந்த உலகத்துல நாம் ஏன் வாழ வேண்டும் கடவுள் ஏன் அவங்கள தண்டிக்காம அல்லது கண்டிக்காம விட்டுருக்கிறாரு அவர்கள் மத்தியில நாம வாழறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறம இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதாக இந்த பகுதி இருக்கிறது இந்த உலகம் கடவுளுடையது அதுல ஒரு விவசாயி நல்ல விதையை விதைப்பதைப் போல ஏ ஆண்டவர் அவருடைய ராஜ்யம் அல்லது அவருடைய அரசின் பிள்ளைகளை இந்த உலகத்திலே விதைத்திருக்கிறார் ஆனால் அந்த அரசை கடுப்பதற்காக அந்த ராஜ்யத்திலே வளர்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துன்பப்படுத்துவதற்காக கலைகளை சாத்தான் வந்து விதைத்து விட்டு போகிறார் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சத்ரு வந்து கோதுமைகளுக்குள் கலைகளை விதைத்து விட்டு போகிறார் அப்போ தீயவர்கள் யார் அப்படின்னா பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது கடவுளுக்கு எதிரானவர்கள் கடவுளுடைய அரசை விரும்பாதவர்கள் கடவுள் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு விருப்பமில்லாத மக்கள் அவர்கள் சாத்தானுடைய மக்கள் ஆனால் எங்கே வளர்கிறார்கள் கடவுளுடைய நிலத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் மத்தியில் அவர்களும் வளர்கிறார்கள் எப்படி கோதுமை பயிருக்கு நடுவில் களைகள் வளர்கிறதோ அப்படி இந்த உலகத்துக்குள்ள நல்லவர்கள் மத்தியில் அல்லது கடவுளுடைய அரசின் பிள்ளைகளோடு சாத்தானுடைய பிள்ளைகள் அல்லது கெட்டவர்களும் தீயவர்களும் வாழ்கிறார்கள் இப்போ இந்த தோட்டத்தினுடைய பணியாட்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோதுமையும் பதரும் ஒரே மாதிரி இருக்கும் அதனுடைய செடிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது எப்போ அதனுடைய வேற்றுமை தரும்னா கனி கொடுக்கிற அந்த பருவத்துக்கு வருகிற போதுதான் கதிர்களை விட்டு கோதுமை மணிகள் அந்த அந்த மணிகள் அல்லது கோதுமை மணிகள் தோன்றுகிற அந்த பருவத்திலே தான் கோதுமை பயிர் எது என்பதும் களைகள் எது என்பதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும் அதுவரையிலும் ஒரே நிறத்தில் ஒரே மாதிரியான வளர்ச்சி உடையவர்களாக களையும் இருக்கும் கோதுமைகளும் இருக்கும் விவசாயினால அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது பணியாளர்களால் அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது பால் பிடிக்கும் பருவத்தில் அந்த மணிகள் எல்லாம் தோன்றி கதிர்கள் தோன்றுகிற அந்த பருவத்தில் களைகள் வெறுமனே வளரும் ஆனால் கோதுமை தன் கதிர்களை விட்டு மணிகளை பாலுன்ற செய்து செய் அந்த பருவத்தில் தோட்டக்காரங்க பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க ஏங்க இது வந்து தோட்டத்தை பாழாக்குது இந்த கலைகளை எல்லாம் எடுத்துடலாமா இந்த உலகத்துல தீயவர்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்றாங்களே இடையரா இருக்கிறாங்களே அவங்கள எடுத்துடலாமா அப்படிங்கிற கேள்வியோடு அந்த தோட்டத்தினுடைய பணியாளர்கள் வளர்கிறாங்க வந்து கேட்குறாங்க ஏன்னா அது வயல வீணா அடைச்சுன்னு இருக்குது மற்ற பயிர்கள் வளர்வதற்கு இடையூறாக இருக்கிறது உழவனுடைய உழைப்பை வீணாக்குகிறது பலன் தர மறுக்கிறது அது மாத்திரமல்ல பலன் தருவதற்கு வளர்கிற பயிர்களையும் அது துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன் அதை நாம் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை அந்த பணியாளர்கள் எழுப்புகிற போது அந்த தோட்டத்துக்காரர் சொல்றாரு உண்மைதான் நீங்க சொல்றது சரியான ஆலோசனை தான் அதை பிடுங்கிடலாம் அதை அகற்றிடலாம் அந்த தீயவர்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துடலாம் ஆனா அப்படி எடுத்தும்போது பயிர் கொடுக்குற அல்லது பலன் கொடுக்குற பருவத்தில் இருக்கிற அந்த மணிகள் அல்லது அந்த கோதுமை பயிர்கள் அழிந்து போகும் ஏன்னா ஒன்னோடு ஒன்று வேறு பணிஞ்சிருக்குது இப்போ களையை புடுங்கன்னா கோதுமை மணி தருகிற அந்த பயிரும் அழிஞ்சிரும் சேதம் அடைஞ்சிரும் அப்போ கடவுள் இந்த தீயவர்களை அகற்றுவதன் மூலமாக நல்லவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்துல அவர்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் ஏன் தீயவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த கேள்வி எப்பதான் இதுக்கு முடிவு வரும் இவங்க எங்களோட இருந்து ரொம்ப துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்னா இதுக்கு முடிவு வரும் எப்பன்னா அறுவடை காலத்துல அறுவடை வரைக்கும் கடவுள் பொறுமையா இருக்கிறார் எப்போ அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் கனி தந்து பயிர் செய்கிற போது அறுவடை வந்துச்சுன்னா தன்னில் தானே விவசாயம் என்ன பண்ணுவார்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவர் அறுவடை செய்யும் போது எல்லாம் முதல்ல அப்புறப்படுத்திடுவார் பிறகு கோதுமை மணிகளை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் பாருங்க நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் ஆக அவர்கள் கனி தருகிற போது உங்களை அறுவடை செய்து தன்னுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பதற்கு ஒளி கொடுப்பதற்கு அங்கே சேர்க்கப்படுவார்கள் மற்றவர்கள் அக்னியில அழிவதற்கு அறுப்புண்டு எரியப்பட்டு போவார்கள் ஆக கடவுளுடைய அரசு இப்படி இருக்கிறது அவர் சொல்றாரு மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கனி கொடுக்க முயற்சி செய்து உங்கள் கனிகளை கொடுப்பதற்கு நீங்கள் வளருங்கள் மற்றவங்களை பார்த்தோம்னா நம்ம கணித்தருக முடியாது அது நமக்கு இடையூறாக மாறிடும் உண்மைதான் நம்ம வாழ்வதற்கு நம் கடவுளுக்குள்ளே தருவதற்கு தீயவர்கள் நம்மை சுற்றில இருக்கிற தீயவர்கள் பல நேரங்களில் இடையோறா இருக்கிறாங்க அவங்கள குறித்து நம்ம கவலைப்பட்டிருந்தோம்னா நம்ம கணித்தர மறந்து விடுவோம் ஏசு சொல்லுகிறார் உங்களுடைய கவனம் கனி தருவதில் இருக்கட்டும் கணித்தர மறுக்கிறவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நாளில கடவுள் முடிவை அருள்வார் அவருடைய வருகையில் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் நீங்களும் நானும் கணி தருகிற மக்களாக அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய அழைப்பு கணி தருவீர்களா அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்து அவர் வசனத்துக்கு ஏற்ற கணிகளை நீங்களும் நானும் தந்தோமானால் நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்போம் இல்லை என்று சொன்னால் கலைகளாக நாமும் மாறக்கூடிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே அந்த பிரச்சனையை முடித்து கொள்ள நாம் கணித்தரவர்களாக தொடர்ந்து வாழ மற்றவர்கள் குறித்து கவலைப்படாமல் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார் கடவுள் விரும்புகிறப்படி கனி தந்து வளருவோம் வாழ்வோம் ஆமை